நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிகே இந்த உரங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நைட்ரஜன், பாஸ்பேட் மற்றும் பொட்டாஸ் இது மூணும் பார்த்திங்கன்னா காம்பினேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம என்பிகே உரங்கள்னு சொல்கிறோம். இது நம்ம பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்பிகே மூணுமே பார்த்திங்கன்னா மூணு மூட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதே பார்த்திங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸாகவும் கிடைக்கிது. ஃபேக்டம் பாஸ், டிஏபி 17:17, 16:16, 15:15, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா என்பிகே உரங்கள் வந்து கலப்பு உரங்களாகவும் கிடைக்கிது. நம்ம பயிர்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா செலவுகளை குறைக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதே காம்ப்ளெக்ஸாக எடுத்து போடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவு வந்து அதிகமாகும். நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம பயிர்களுக்கு தகுந்த மாதிரி என்பிகே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு செலவு வந்து கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம இப்படி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்னன்றது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 46%. இது பார்த்திங்கன்னா யூரியா மூலமாக தான் இந்த நைட்ரஜன் சத்து வந்து பயிர்களுக்கு கிடைக்கிது. இந்த யூரியாவில் பார்த்திங்கன்னா 46% பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பிக்கில் பார்த்திங்கன்னா சூப்பர்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். இந்த மூட்டையில் பார்த்திங்கன்னா 16% வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் இருக்குது. K2O இதை தான் பார்த்திங்கன்னா கேன் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பொட்டாஸ். இதில் 60% பொட்டாஸ் இருக்குது. இது வந்து பயிர்களுக்கு தேவையான சாம்பல் சத்தை வந்து கொடுக்குது. இதில் நைட்ரஜன் யூரியா பார்த்திங்கன்னா தழைச்சத்தை கொடுக்குது. செடிகளோட எல்லா பயிர்களோட வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். சூப்பர் பார்த்திங்கன்னா மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க. இது நல்ல வேர் வளர்ச்சிக்கும் உங்களுக்கு பூ வெளிவர சமயம் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா பாஸ்பேட் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இது பொட்டாஸ் பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து, விளைச்சலை அதிகம் பண்ணுறதுக்காக சாம்பல் சத்து வந்து கொடுக்கணும். இது மணிகள் வந்து நல்லா திரட்சியாக வந்து வரும். அடுத்து நம்ம கூட என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பிக்கில் கீர்த்தி காம்ப்ளெக்ஸு. இது பார்த்திங்கன்னா சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் 15%, மெக்னீசியம் 3%, சல்ஃபர் பார்த்திங்கன்னா 5% இருக்குது. இது எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் பார்த்திங்கன்னா பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் பிளான்ட் க்ரோத்துக்காகவும் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த மூட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வாளி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்துக்குருணைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதில் என்ன மாதிரியான உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட், ஃப்ளூவிக் ஆசிடு, அமினோ ஆசிட்ஸு, ட்ரூம் சீவிட் எக்ஸ்ட்ராக்டு, அந்த மாதிரி நிறையா வந்து சத்துக்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சத்துக்குருணைகள் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா பயிர்களோட வேர் வளர்ச்சி மற்றும் இது பார்த்திங்கன்னா ஈல்டு அதிகம் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். இது என்ன மாதிரி டோசேஜில் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 5 to 8 kg பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 kg மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த உரங்கள்லாம் எதுக்காக வாங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வயலுக்கு கொடுக்குறக்காக தான் வாங்கியிருக்கோம். நம்ம முதல் டோசேஜ் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு, 8வது நாளில் வந்து கொடுத்தோம். இப்போ அடுத்த உரம் பார்த்திங்கன்னா இதில் என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா யூரியா ஒரு 1/2 மூட்டை கொடுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரில் 1 மூட்டை கொடுக்க போகிறோம். பொட்டாஸ் வந்து இப்போ 30 நாள் பயிர்னால கம்மியாக கொடுத்தா போதும், அதனால் அது ஒரு 1/2 மூட்டையும், கீர்த்தி காம்ப்ளெக்ஸ் 1 மூட்டை கொடுக்க போகிறோம், ப்ளஸ் இந்த சத்துக்குருணை பார்த்திங்கன்னா ஒரு 5 kg எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வயலில் கொடுக்க போகிறோம். அளவான உரங்கள் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண் வளம் கெடாது. நம்ம நிறைய உரங்களை கொட்டுறதுனால தான் மண் வளமும் நீரோட குவாலிட்டியும் வந்து மாறிடுது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எந்த உரமாக இருந்தாலும் வந்து மண்ணுக்கு தேவையான அளவோ இல்லை அந்த பயிருக்கு தேவையான அளவோ மட்டும்தான் கொடுக்கணும். அதிகப்படியாக கொடுக்குறதுனால நம்ம நிலம்தான் மாசுபட போதே தவிர விளைச்சல் ஒன்றும் அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம 30வது நாள் பார்த்திங்கன்னா நெல் பயிருக்கு வந்து உரம் கொடுக்க போகிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வந்து 1 மூட்டை தான் கொடுக்க போகிறோம். யூரியா அந்த மாதிரி நம்ம பயிர்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியும்
விளைச்சலுக்கு தகுந்த மாதிரியுமே மட்டும் உரங்களை கொடுங்க. அதிகப்படியான உரங்களை கொண்டு போய் நிலத்தில் வந்து கொட்டாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உரங்களை பற்றி தெளிவான புரிதலோடு போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடையில் உரம் வாங்கணும். நம்ம கடைக்காரர் கேட்டு உரம் வாங்குறதுனால தான் அவங்க ஏதோ ஒரு உரத்தை வந்து நம்ம தலையில் கட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உரங்களை பற்றியும் மருந்துகளை பற்றியும் தெரிஞ்சுட்டு போய் கடையில் வாங்குங்க. நமக்கு வந்து மருந்துகளை உரத்தையும் பற்றி தெளிவான புரிதல் ஃபஸ்ட்டு வந்து வரணும். அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து முன்னேற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வயலில் பார்த்திங்கன்னா என்னென்ன உரம் இட போகிறோம், மருந்து என்னென்ன அடிக்க போகிறோம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பதிவு விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.